ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்கான நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் புல்லட் பம்புங்க. சில்வர் புல்லட் பம்ப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதா இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சில்வர் புல்லட் மீன்ஸ் மினி ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் வந்து நம்ம இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடியே வந்து ஒரு ப்ரெஷர் பூஸ்டர் பற்றி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம அதிக பாத்ரூம் இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரே ஒரு பாத்ரூம் தான் யூஸ் பண்ண முடியுங்க. இந்த பம்பு டிசைன் பண்ணதே வந்து ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரே ஒரு ரெயின் ஷவர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோ இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இன்டிமேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வர் புல்லட் பம்ப் இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. சில்வர் புல்லட் மீன்ஸ் நம்ம ஒரு மினி ப்ரெஷர் பூஸ்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு பம்ப்பு இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக வருது, நீங்கள் நேராக பார்க்குறீங்க பாருங்கள், ரொம்ப ப்ரெஷர் கம்மியாக வருது. இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் தான் இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க. அந்த மோட்டர் தான் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சில்வர் புல்லட். இந்த மோட்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா AMB2P அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்வா குரூப் அக்வாடெக்ஸ் மேக்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ மோட்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் பாத்ரூம்க்கு மட்டும் கிடையாதுங்க, வாஷிங் மிஷினுக்கு நார்மலாக எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல எல்லா வீட்டிலும் சொல்லலை, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப பத்தலை அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்குங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஒரு பம்ப் மாட்டினீங்கன்னா போதுங்க, அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் கிடச்சிருங்க. அதே மாதிரி அதுக்கு தேவையான ஆக்சஸ் சர்வீஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு செக் வால் கூட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த செக் வால் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, பைபாஸ் லைனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேங்க. பைபாஸ் லைன் எப்படி கொடுக்கணுன்றது நான் அனதர் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இந்த செக் வால் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. வாங்க இப்போ நம்ம எல்லா ஃபிட்டிங்ஸ் வந்து டைட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செக் வால்க்கு ரெண்டு வந்து மெயில் அடாப்டர் வந்து டைட் பண்ணி வச்சுட்டோங்க. அதே மாதிரி மோட்டருக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன்லேயும் டெலிவரியிலையும் நம்ம வந்து மெயில் அடாப்டர் வந்து டைட் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ நம்ம பைபாஸ் லைன் வந்து லைன் கொடுத்துக்கலாம். பைபாஸ் லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைபாஸ் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டருக்கான செக்ஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு NRV போடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி வந்து ஜாயின் பண்ணணுங்க. மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற செக் வால் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கணுங்க. நம்ம என்ன பொருளுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்க போகிறோமோ அந்த பக்கம் ஏரோ மார்க் இருக்கணுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செக் வால்க்கு அடுத்தது தான் நம்ம டெலிவரின்றது கனெக்ட் பண்ணுங்க. இந்த செக்ஷன் டெலிவரிக்கு நடுவில் மட்டும்தான் நம்ம இந்த செக் வால் யூஸ் பண்ணுங்க. எதுக்குன்னா, இன்கேஸ் கரண்ட்டு போச்சுன்னா கிராவிட்டி ஃபோர்ஸில் நம்மளுக்கு தண்ணி போகுங்க. அதே மாதிரி செக்ஷன் டெலிவரின்றது நான் பைப்பிங் பண்ணி முடிச்சிட்டேங்க. செக்ஷனில் ஒரு பால் வால் வந்து நான் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து மோட்டர் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோன்றது பாருங்கள். இப்போ ஆங்கிள் அடிக்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரில் பண்ணிட்டோங்க. ஆங்கிள் அடிச்சுட்டு இப்போ நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. அதுக்கான டெலிவரி செக்ஷனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். டெலிவரியில் ஒரு பால் வால் போட்டிருக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோட்டருக்கான இன்கமிங் லைன் நான் வந்து கொடுத்துருக்கேங்க. ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நான் கொடுத்துட்டேங்க. இப்போ வந்து ப்ரெஷர் செட்டிங் எப்படி பண்ணுறன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. அதே மாதிரி நம்ம ப்ரெஷர் ஸ்விட்சில் வந்து ரேஞ்ச் அண்ட் டிஃப்ரென்ஸ் வரும். ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற ஸ்டார் ஸ்க்ரூ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா சைடில் இருக்கிற மைனஸ் ஸ்க்ரூ தான் அட்ஜஸ்ட் பண்ணணுங்க. இந்த மோட்டர் மேக்ஸிமம் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 2.8 bar மட்டும்தான் வேலை செய்யும். அவ்வளோதான் நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. ஓபன் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா மோட்டர் பார்த்தீங்கன்னா டேப் திறந்தால் மட்டும்தான் ஆன் ஆகும். இப்போ பாருங்கள், டேப் திறந்தால் என்ன ப்ரெஷர் வருதுன்ட்டு. இதே வாஷ் மிஷினில் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக வந்து ஃபீல் பண்ணியிருந்தால் ஏற்கனவே நம்ம பார்த்தும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் வருது. அதே மாதிரி நான் வால் மிக்சர்லேயும் காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான ப்ரெஷர் வருதுங்க. இந்த டேப் திறந்தால் மட்டும்தாங்க அந்த பம்ப் ஆன் ஆகும். இது ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் ஆகும். ப்ரெஷர் பேஸ் பண்ணி அந்த மோட்டர் ஆன் ஆகும் ஆஃப் ஆகுங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஹெல்த் ஃப்ளாஸ்ட் பார்க்கலாமாங்க. ஹெல்த் ஃப்ளாஸ்டில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்ச பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வந்ததுன்ட்டு. இப்போ பாருங்கள் சரியான ஸ்பீடு வருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.